ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பழைய வெப்சைட் தான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு ட்ரிக் இருக்குது, அது சொல்ல மறந்துட்டேன், அதுக்காக அந்த வெப்சைட் பண்ணிட்டுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இப்போது என்னோடய பேலன்ஸ் நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெப்சைட்டில் பேலன்ஸ் வந்து எனக்கு இப்போ 3 சதோஷி தான் இருக்குது. பாயிண்ட் வந்து 666 பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி போகணும், எப்படி இதில் போகணுன்னு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வாங்க, அதுக்கப்புறம் ஏர்ன் காயின்ஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஏர்ன் காயின்ஸ் ஆப்ஷனில் போய் டாஸ்கில் போங்க. டாஸ்கில் போய் ஓப்பன் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிடுங்க. எஸ் ஓப்பன் பண்ணி இது பண்ணுங்கள். இதில் என்ன எழுதியிருக்கு, ஜென்ரல் சர்வேன்னு எழுதியிருக்கு, அந்த கிளிக் பண்ணுங்கள். கெட் காயின்ஸில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு வெப்சைட்டில் கொண்டு போவோம். எஸ் ஐ வாண்ட் டு ஏர்ன் கேஷ் அப்படின்னு எழுதி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் ஃபஸ்ட்டு 60 ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். எல்லா பாயிண்ட்ஸ் இருக்குது, எக்ஸாக்டாக எல்லா பாயிண்ட்ஸ் வந்துருக்குன்னு காமிக்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், 71 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் 3 சதோஷி தான் இருக்குது. நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம இதில் எஸ் ஐ வாண்ட் டு ஏர்ன் கேஷில் கிளிக் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இது இப்படி ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும்னா, 40 டைம்ஸ் நமக்கு ஆன்சர் கரெக்டாக கொடுங்க. அப்படி கொடுத்துருந்தா ஒன் டைமில் நமக்கு 119 சத்தோசி தராங்க. பிட்காயின் சத்தோசி வாங்க, ஏர்ன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம இதில் போனோம், ஏர்ன் காயின்ஸில் போய் டாஸ்கில் போனீங்கன்னா இப்படி வரும். இது வந்ததுக்கப்புறம் எஸ் ஐ வாண்ட் டு ஏர்ன் கேஷில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சிம்பிள். இதில் இது ப்ளூவில் கிளிக் பண்ணுங்கள், ரெட்டில் கிளிக் பண்ணுங்கள். நான் ப்ளூவில் கிளிக் பண்ணுறேன். ப்ளூவில் கிளிக் பண்ணுறேன், கீழே வாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் இது பாருங்கள். நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள் ஜஸ்ட். அதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட் இது பாருங்கள். இன்னொரு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். தட்ஸ் ஆ ஃப்ரெண்ட், 1 ஐட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி டோட்டல் 40 டைம்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ரெட்டில் கிளிக் பண்ணுறேன். ரெட்டில் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வாங்க. ஏன் இங்கே நெக்ஸ்ட் இது பாருங்கள். நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். நான் 40 டைம்ஸ் பண்ணிவிட்டு 119 சத்தோசி தராங்க. அதுவும் உங்களுக்கு காமிக்க பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியான, நம்ம ஜாஸ்தி பிட்காயின் ஏர்ன் பண்ணலாம். இப்போ பிட்காயின் விலை கம்மியாக இருக்குது. போக போக பிட்காயின் தான் ரொம்ப ஜாஸ்தி ரேட்டுக்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போது ஒரு ஒன்றா பிறகு நமக்கு 100 ருபீஸ் கிட்ட போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 5 இயர்ஸ் இல்லை மோர் தென் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரூபாக்குள்ள வேல்யூ இப்போ வந்து 100 ருபீஸ்க்கு மேலே கூட போகும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்குது பிட்காயின் ரேட். அதனால நம்ம இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணி சேர்த்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் பிறகு நல்ல ரேட் வந்ததுக்கப்புறம் விற்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ஃபஸ்ட்டு வர எல்லாமே நான் சேவ் பண்ணி வைக்கேன். இப்போ எதுவும் விற்கிறது இல்லை, விற்க மாட்டேன். சேம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுறேன். திருப்பி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூனா ரெண்டு வரும். என்ன ஈஸியாக படிக்கணும்னா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். போர்ட் அடிக்கணும் படிங்க. இல்லைன்னா ஜஸ்ட் நார்மல் கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். நம்ம எத்தனை டைம் கிளிக் பண்ணியிருக்கோம், 4 டைம்ஸ் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த 36 டைம்ஸ் இருக்குது. திருப்பி அதே நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் வருது. நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி ரெண்டில் வந்து ஒன்று கிளிக் பண்ணிக்கிடுங்க. ப்ளூவில் கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி திருப்பி நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். 5 டைம்ஸ் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 35 டைம்ஸ் அது பண்ண அதே மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம விட்ரா வந்துடும். நான் காமிக்கிறேன். 7 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்கிறது, 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். திருப்பி நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன எழுதியிருக்கேன்னா, டு கண்டினியூ வித் யுவர் ஓட்டிங் ப்ளீஸ் பர்ச்சூஸ் மோர் டைம் ஆர்டிகல் இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஏதோ ஒரு ஒன்று இதில் கிளிக் பண்ண சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், வேறு வெப்சைட் ஓப்பன் ஆகிட்டு திருப்பி அதே மாதிரி ப்ளூவில் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் எனக்கு உங்களுக்கு காமிக்கணும் கி இவங்க நல்லா பே பண்ணுறாங்க. 120 சதோஷி அட் த சேம் டைமில் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஜாஸ்தி சதோஷி ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். சேம் அது இது ரெண்டில் ஒன்று கிளிக் பண்ணிவிடுங்க. கீழே வாங்க. வெயிட் பண்ண சொல்லுவோம். நெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க. இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம என்னோடய வைஃபைல ஓட மாட்டேங்குது. நான் மொபைல் நெட்டில் தான் யூஸ் பண்ணுறேன். மொபைல் நெட்டில் தான் இது கரெக்டாக அக்சஸபிள் ஆகுது. இல்லை எரர் வருது ஃப்ரெண்ட்ஸ், இல்லை இன்னமும் ப்ராப்ளம் வருது, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதனால் நீங்களும் ஸ்டார்டிங் உங்கள் வைஃபைல பண்ணி பாருங்கள். வரலன்னா நார்மல் மொபைல் நெட்லேயே யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி விட்ரா பண்ணிட்டேன். இப்போ நான் பிளாங்காக வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு காமிக்கணும், ஒரு அட் த சேம் டைம் நமக்கு நம்ம 40 டைம்ஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ சத்தோஷி தராங்கன்னு தெரியுது காமிக்க. சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ இது வரைக்கும் 10 டைம் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 30 டைம்ஸ் இருக்கு, அந்த 30 டைம்ஸ் பண்ணிட்டு நானும் இதுதான் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லீவ் கிடைக்கிற டைம்லலாம் எனக்கு இன்றைக்கி தான் கிடச்சிது, இது இது நம்ம ஏன் பண்ணணும்னு, அதனால தான் நான் இப்போ தான் லேட்டாக வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வீடியோ இருக்குது, அதை நாளைக்கு நான் வேறு பாசிட்டிவ் வீடியோ இருக்குது, அது நாளைக்கு நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இது நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ண வெப்சைட்டுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிட்காயின், ETH அண்ட் வேறு இன்னொரு காயின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது மறந்துட்டேன். இந்த ரெண்டு காயின்ஸ் நல்லா ரேட்டுக்கு போகும் இப்போ லேட்டாக பீரியடில். ETH எத்தனை காயின்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமே, அது நல்ல ரேட்டில் போகும். நான் விட்ரா வந்ததுக்கு உடனே அப்புறம் நான் காமிக்கிறேன். இதை பாருங்க, 12 டைம்ஸ் ஆயிட்டு, ரெண்டில் எந்த ஒன்று கிளிக் பண்ணுங்க. சேம் மெத்தட் இப்படி தான் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் லென்த்தியாக கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ, ஆனால் சேம் வேறு தான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 40 டைம்ஸ் பண்ணணும். எப்படி இப்படி 40 டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அவங்க 119லேருந்து 120 சக்ஸஸ்ஃபுல் தராங்க. அதை நான் காமிக்கிற ஃபேன்ஸ் ஒன்று பண்ணுற ஃபேன்ஸ், இதுலலாம் முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம அந்த வெப்சைட்டில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணால் போதும், பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். அதே மாதிரி நம்ம பிட்காயின் சத்தோசி இன்க்ரீஸ் ஆகிரும், உடனே நம்ம விட்ராவும் பண்ணிடலாம். அதுவும் நான் காமிக்க விட்ரா ப்ரூஃபும். ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே பண்ணேன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இப்படியே கிளிக் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெக்ஸ்ட் ஆஃப் க்வெஷ்சன்ஸ், இந்த நெட்டு மொபைல் நெட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இப்படி வருது. நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணுங்கள், அதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டில் ஒரு ஆப்ஷன் வரும். இது நம்ம இதே ஃபோனில் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக வரும். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிக்க எப்படி ஈஸியாக காமிக்கிறதுக்காக தான் நான் என்னோடய பிசியில் பண்ணுறேன். இப்போ ஈஸியாக எல்லாருக்கும் புரியும், அதனால தான் ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த லிங்கோட டிஸ்கிரிப்ஷன், இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிடுங்க. எப்படி சைன் அப் பண்ணணும், அதோட வெப்சைட்டும் இருக்குது, அந்த சாரி அதோட வீடியோ இருக்குது, அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பார்த்துக்கிடுங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் எப்படி சைன் அப் பண்ணணும், எப்படி வேலை பார்க்கணும், எப்படி ஃபாசட்டில் வேலை பார்க்கணும், எப்படி ஃபாசட் தராங்க, வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாமே, அது பே டு கிளிக்ஸ் இருக்குது இதே வெப்சைட்டில், என்ன எப்படி எல்லாம் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காமிப்பாங்க. நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்தாலும் அது வேறு வெப்சைட்டில் போயிட்டு இன்றைக்கி சண்டே நாளில் இப்போ என்னோடய பிள்ளைங்க விளாண்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி மீன்ஸ் சரியாக புரியாது. அட்ஜஸ்ட் பண்ணிருந்த ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். சேம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம ஆஃப் 50% கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இந்த 15% கம்ப்ளீட் பண்ணணும்னு இருக்க வேண்டியிருக்கு, நான் அதுவும் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஜாஸ்தி பிட்காயின் ஏர்ன் பண்ணலாம் டெய்லி. இதில் நெக்ஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள். வேறு வெப்சைட்லாம் கம்மியாக பே தான் பண்ணுறாங்க, இந்த வெப்சைட் ஜாஸ்தி பே பண்ணுறாங்க, அதனால நான் விட்ராவும் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. இப்போ திருப்பி உங்கள் முன்னாடி விட்ரா பண்ணி காமிக்கேன். ஆனால் இந்த வெப்சைட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 மீட்டர் தான் நம்ம விட்ரா பண்ண முடியும், ஒரு 3 மீட்டர் தான், 3 மீட்டர் தான் விட்ரா பண்ண முடியும். அப்புறம் சேம் அதே மாதிரி தான் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே பாருங்க, நம்ம 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி ஆகணும். இப்போ நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு அதனால் அவங்க வெயிட் பண்ண சொல்லுது, வெயிட் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். சேம் நெக்ஸ்ட் பண்ணுங்கள், கிளிக். 22 ஆகிட்டு மொத்தம் 40 டைம்ஸ் பண்ணணும். நம்ம இதுவரைக்கும் 20 டைம்ஸ் தான் பண்ணியிருக்கோம், இந்த பேலன்ஸ் 18 டைம்ஸ் இருக்குது. 18 டைம்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நமக்கு எவ்வளோ சத்தோசி அவங்க தராங்கன்னு காமிக்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு விட்ராவும் பண்ணலாம், விட்ரா எவ்வளோ எப்படி பண்ணணும்னு அதுவும் காமிக்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மெயின் ஃபாசட் பே இருக்குது, ஃபாசட் பேயில் உடனேக்கு உடனே பே பண்ணுறாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் தான் நமக்கு பே பண்ணுறாங்க பர் டே.
அப்படி மூணு தடவை வித்ரா ஆனதுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கு நாளைக்கு திருப்பி வித்ரா பண்ணால் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அதே மாதிரி நெக்ஸ்ட் புக் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள், அதே மாதிரி நெக்ஸ்ட்டில் புக் பண்ணுங்கள். ஓ சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது ஆட்டோமேட்டிக்கலி கேன்சல் ஆகிட்டு. நோ ப்ராப்ளம், திருப்பி நம்ம பேக்கில் கொண்டு போயிடும், அது நோ ப்ராப்ளம். நான் பார்த்து 25 டைம் பண்ணிட்டோம், சாரி 25 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். திருப்பி நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். 26 டைம் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நோ ஒன்லி ஒன் ஃபோர், அதாவது 14 டைம்ஸ் இருக்குது. 14 டைம்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ வேலை கொஞ்சம் லென்த்தி ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் பே பண்ணுறாங்க. இல்லை நம்ம அன்லிமிட்டெட் மாதிரியும் ஏர்ன் பண்ணலாம், பிட்காயின் இல்லைன்னா எல்டிசிலையும் தராங்க, இல்லை டாட்ஜ் காயின்லையும் தராங்க. மூணு ஆப்ஷன் தராங்க, உங்களுக்கு எதில் வித்ரா பண்ணால் வித்ரா பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜாஸ்தி பே பண்ணுறாங்க, ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம், ஈஸியாக ஏர்ன் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிள், சேம் அதே மாதிரி வாங்க. கீழே வந்து நெக்ஸ்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் பண்ணுங்க. சரி, ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம், அதில் நெக்ஸ்ட்டில் வாங்க. ட்வெண்ட்டி 8 டைம்ஸ் ஆகிட்டு, இன்னும் வெறும் 12 டைம்ஸ் தான் இருக்குது. 12 டைம்ஸ் பண்ணணும். டுவெல் டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ 12, இப்போ 11 டைம்ஸ் ஆகிட்டு. வேறு டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஜாயின் பண்ணியிருங்க. அதில் உங்களுக்கு அப் டு டேட் அப்டேட் வந்துட்டுருக்கோம். வேறு எது குயரி இருந்தால் யூடியூப் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச இப்போ டைம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி ரிப்ளை பண்ணுறேன். இது இப்படி இப்போ வரும் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சேம் ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட்டு கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், 30 டைம்ஸ் பண்ணிட்டோம், நம்ம ஜஸ்ட் 10 டைம்ஸ் தான் பண்ண வேண்டியிருக்கு. நான் நெக்ஸ்ட் பண்ணிட்டோம், 10 டைம்ஸ் பண்ணேன், 10 டைம்ஸ் 9 டைம்ஸ் ஆகிட்டு. பேக் போய் அதே வெப்சைட் திருப்பி கிளிக் பண்ணுங்கள். நம்ம எங்கே போனோமோ அதுலேயே, இல்லை ஏதோ இல்லை எதுலேயோ ஒன்று ஒன்று கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கே போனோம் அதுலேயே வந்துடும், நோ ப்ராப்ளம். இப்போ அது மாதிரி நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். திருப்பி நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள், 34 டைம்ஸ் ஆகிட்டு. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 34, இப்போ நெக்ஸ்ட் பண்ணால் 35, 85% கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ளஸ் இந்த வெறும் 15, அதாவது 15% பேலன்ஸ் இருக்குது. ஈஸியாக நம்ம ஆயிரு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தான் இருக்கட்டும், தேர்ட்டி
35 டைம்ஸ் 36 ஐ டிஃபரன்ஸ் நம்ம 4 டைம்ஸ் தான் இருக்குது. ஜஸ்ட் 4 டைம்ஸ் தான் இருக்குது, நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணுங்க, நெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். 37 டைம் ஆகிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், 3 தான் இருக்குது. தட் மீன்ஸ் நம்ம 92.5% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் 2 கிளிக்ஸ் டு கோ இருக்குது. அதாவது இந்த நெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 98% ஆகிடும், 98% ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். டூ இருக்கு, நெக்ஸ்ட்ல கிளிக் பண்ணுங்க. அதுக்கு நெக்ஸ்ட்ல வாங்க, நெக்ஸ்ட்ல கிளிக் பண்ணிட்டோம். இட்ஸ் 39 லாஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் வரும். நம்மளோட கிளிக் பண்ணுறோம் ஃபோர்ட்டி கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அந்த கிளிக் பண்ண சொல்லுது. இங்கே பாருங்கள், நம்ம என்ன சொல்கிறோன்னா லாஸ்ட் டு ரீச், இதில் எதுலையோ ஒரு இப்போ நெக்ஸ்ட் வராது, இதில் எதுலையோ ஒரு ஆட்ல கிளிக் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஆட்ல லாஸ்ட்டில் ஒன் டைம் மட்டும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதான் முடிச்சுக்கிட்டு பாருங்கள். இப்போ நம்மளோட இது முடிச்சுட்டு, தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் பண்ணணும். இதில் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இப்போ பேக் டு ஒர்க்கில் போவோம். இப்போ நமக்கு இதுவரைக்கும் 71 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 71% இங்கே 3 சதவீதம் இருக்குது. இப்போ நான் விட்ரா பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், நமக்கு எவ்வளோ தராங்கன்னு பார்ப்போம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் 84. நம்ம இப்போ பிட்காயின் ரேட்டுக்கு ஹிசாப்பில் இப்போ ரேட் கம்மி ஆகிட்டு அப்போ நமக்கு 81 சதவீதம் தராங்க ஃப்ரெண்ட்ஸ், 81 சதவீதம். நீங்கள் எல்டிசி மூலமானா எல்டிசி இருங்க, டாச் கேர் மூலமாக இருந்தால் டாச் கேர் இருங்க. நான் எல்டிசி, நான் பிட்காயின்லே இருக்கேன்னா பிட்காயினில் கிளிக் பண்ணுங்கள். நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி மத்தியானம் 112 சதவீதம் தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இப்போ பிட்காயின் ரேட் ஏறிட்டனால கம்மி பண்ணிட்டாங்க. இது மேலே ஜாஸ்தியாகவும் கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ். 84% விட்ரா பண்ணி காமிக்க, ஃபர்ஸ்ட் பேல விட்ரா கிளிக் பண்ணுங்கள். யா தட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க விட்ரா ஆகிட்டு 83 பிடிசி வந்துட்டு. நான் ஃபர்ஸ்ட் பேல எடுத்து காமிக்கிறேன், ஃபர்ஸ்ட் பே கொடுத்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் பே பண்ணிட்டேன். இந்த நம்ம டேஷ்போர்ட்டில் வாங்க, விஷய டேஷ்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். இன்னைக்கு விட்ரா பண்ணதெல்லாம் காமிக்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே பண்ணிங்கன்னா அது கீழே வந்துடும். எஸ் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 83 சதவீதம் இப்போ விட்ரா பண்ணது. நான் இன்றைக்கி மத்தியானம் வேலை பார்த்தேன், அதில் எடுத்தது 483 சதவீதம் வந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக தராங்க, நல்ல பே பண்ணுறாங்க. உங்களுக்கு எதுவும் பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.